ஸ் வெல்கம் ஏவிஎம் டிவி இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்குது எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வழி வந்து நான் டிசம்பர் இருபத்தேழு மற்றும் டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டு நாட்களில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு இப்போ முதல் முறையாக நிறைய பேர் வாக்களிக்க போவீங்க சில பேர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருப்பீங்க பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு முதல் முறையாக வாக்களிக்க போவீங்க பல பேர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்காமல் முதல் முறையாக வாக்களிக்க போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளரோட பெயர் அவங்களோட சின்னம் இது இருக்கும் பட்டன் பக்கத்தில் இருக்கும் இவிஎம் மிஷின்ஸ் அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மிஷின்ஸில் போய் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓட் போட்டு வந்திருப்பீங்க ஆனால் உள்ளாட்சி தேர்தல்ன்றது கொஞ்சம் வித்தியாசமானதுங்க நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து வெளில எப்படி நின்று செல்ஃபி எடுக்க முடியாது உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடுற முறைன்றது பழைய காலத்தில் இருந்த வாக்குச்சீட்டு முறை தாங்க அந்த வாக்குச்சீட்டு முறையில் எப்படி ஓட்டு போடணும் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமாக ஓட்டு போட போகிற முதல் தடவையாக ஓட்டு போட போகிற டூ கே கிட்ஸும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்கும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னால் தெரியும் நாட்டோட பிரதமர் மற்றும் முக்கிய மத்திய அமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்து உபயோகமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாநில அளவில் ஒரு முதல்வர் அமைச்சரவை இதெல்லாம் உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சட்டமன்ற தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கிராமங்கள் அளவில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உறுப்பினர் வேணும் காந்தி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்க காந்தியோட கொள்கைகளை பின்தொடர்ந்து தான் நம்ம வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து உருவாக்கணும் இதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கமிட்டிஸ் போட்டு பல ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு முறையே கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து த்ரீ டயர் சிஸ்டம் அதாவது மாவட்ட அளவில் ஒரு பஞ்ச ஊரா மாவட்ட ஊராட்சி அடுத்தது வந்து ஊராட்சி ஒன்றியம் அதுக்கடுத்து கிராம ஊராட்சி அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு த்ரீ டயர் சிஸ்டம் தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இதே சிஸ்டம் தான் இருக்கும் பட் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் அளவில் தான் விகிதத்தில் தான் மாறுமே தவிர எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தாங்க ஊராட்சி ஒன்றிய அமைப்புகள் மாவட்ட ஊராட்சிகள் கிராம ஊராட்சிகள் எல்லாமே இதே அமைப்பில் தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கும் இப்போ அந்த மாதிரியான உள்ளாட்சிக்கு வந்து இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் வந்து நம்ம வாக்குச்சீட்டு முறை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலும் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலேருந்து இந்தியா முழுக்க முழுவதுமாக எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஈவிஎம் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தலை அமல்படுத்த முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லோரும் ஒரு ஓட்டு தாங்க போடுவீங்க ஆனால் அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றதில் நாலு ஓட்டு போடணுங்க சில பேர் நல்ல வேளை நமக்கு நாலு பேர் தலைவர் தெரிஞ்சவங்க நிற்கிறாங்க நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க அப்படி கிடையாது நாலு ஓட்டுன்றது வேறு இப்போ வெளிநாடுகளில் ஒரு சில இடத்துலலாம் எப்படி இருக்குன்னா இப்போ முதல் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் மூணாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஒருத்தர் வந்து ஓட்டு போடும்போது எனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் இவர் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் இவர்னு கொடுக்கலாம் நமக்கு அந்த மாதிரி கிடையாதுங்க இது எப்படின்னா நாலு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க மொத்தமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீங்களோ அவங்க பேருக்கும் சின்னத்துக்கும் நேராக அவங்க வாக்கு அழிச்சிட்டு திரும்ப அந்த சீட்டை வந்து ஒரு பொட்டி வச்சுருப்பாங்க அந்த பொட்டியில் போட்டுடணுங்க இந்த நாலு ஓட்டு அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக ஊராட்சி அதாவது நகராட்சிகளில் இருக்க ஊராட்சி இல்லாமல் மாநகராட்சி நகராட்சி இல்லாமல் ஊர்ப்புறங்கள் நகர்ப்புறங்கள் அல்லாத கிராமப்புறங்களில் இருக்க ஊராட்சி ஒன்றியங்களில் எப்படி நாலு ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிராம ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவருக்கு வந்து ஒரு ஓட்டுங்க அதுக்கு வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அந்த பேப்பரில் யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களோட பெயர்கள் சின்னங்கள் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் வார்டு மெம்பருக்கான ஓட்டுங்க அதாவது வார்டுன்னா எப்படின்னா ஒரு ஒரு தெரு இல்லாட்டி இரண்டு மூன்று தெருக்கள் சேர்ந்தது வந்து ஒரு வார்டாக இருக்குங்க அந்த வார்டுக்குன்னு ஒரு மெம்பர் போட்டிடுவாங்க அந்த மெம்பருக்கு வந்து நீங்கள் வெள்ளை கலர் சீட்டில் வந்து ஓட்டு போடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை நிற சீட்டு பச்சை நிற வாக்கு சீட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வாக்குகள் உள்ள ஒரு பகுதியை வந்து ஒரு ஒன்றியமாக பிரிச்சுருப்பாங்கங்க அந்த ஒன்றியத்துக்கு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய ஒரு பதவிக்கு போட்டிடுவாங்க அந்த பதவிக்கு போட்டிடுறவங்களுக்கு பச்சை நிற வாக்கு சீட்டில் நீங்கள் இப்போ ஓட்டு அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு மாவட்டத்தையே வார்டா பிரித்து மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் மாவட்ட வார்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருக்குங்க அந்த பதவிக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஓட்டு போடணுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் வார்டு மெம்பர் இந்த ரெண்டு அதாவது இளஞ்சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் இந்த ரெண்டு நிறத்தில் இருக்க வாக்குச்சீட்லையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட எந்த விதமான சின்னங்களும் இருக்காதுங்க நம்ம தலைவர்ன்றது மற்றும் வார்டு மெம்பர்ன்றதுக்கு ஒரு முப்பது சின்னங்கள் ஒதுக்கியிருக்காங்க அந்த முப்பது சின்னங்கள் மட்டும்தான் குழுக்கள் முறையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்கி அந்த சின்னத்தில் மட்டும்தான் அவங்க போட்டியிட முடியும் என்னென்ன சின்னங்கள்னு பார்த்திங்கன்னா பூட்டு சாவி சாவி அந்த மாதிரி நிறைய சின்னங்கள் ஒதுக்கியிருக்காங்க அந்த சின்னங்களில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இதை பார்த்துருவோம் வாங்க அடுத்து அதே மாதிரி வார்டு மெம்பருக்கும் இதே மாதிரி ஒரு முப்பது சின்னங்கள் ஒதுக்கியிருப்பாங்க அந்த முப்பது சின்னங்களில் தாங்க நிற்பாங்க வார்டு கவுன்சிலர் அதாவது இந்த ஐயாயிரம் ஓட்டுகள் அடங்கி இருக்க ஒரு ஒன்றியத்தில் உள்ள ஒரு ஒரு இதை வந்து ஒரு வார்டாக பிரிச்சுருப்பாங்க அந்த வார்டுக்கான கவுன்சிலர் பதவிக்கு நிற்கிறவங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளராக இருந்தால் அந்த கட்சியோட சின்னத்தை அவங்க யூஸ் பண்ணலாங்க அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த இரட்டை இலை உதயசூரியன் கை தாமரை போன்ற சின்னங்களை பார்க்க முடியும் அதே மாதிரி அதுக்கடுத்து மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட வார்டு கவுன்சிலர் பதவிகள்லேயும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிற்பாங்க இவ்வளோதாங்க அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க நாளைக்கு எலெக்ஷன் பூத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு நாலு ஓட்டுன்னோன்ன தலைவருக்கே நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் மாமன் மச்சான் எல்லாரும் நிற்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஓட்டாக போட்டுடலாம்லாம் போய் கேட்டுறாதீங்க சரி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் இப்போ தாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தல் இப்போ தான் ரொம்ப போராடி பல வழக்குகளை சந்தித்து எல்லாத்துக்கும் அப்புறம் இன்றைக்கி தான் உள்ளாட்சி தேர்தல் நாளைக்கு நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குப்பதிவு நடந்துச்சுங்க அதில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொரு புள்ளி எட்டு சதவீத வாக்குப்பதிவு நகர்ப்புறங்களில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குப்பதிவு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் வந்து அன்ன போஸ்ட் அதாவது வந்து யாருமே அவர்களை எதிர்த்து மனு தாக்கல் செய்யாத காரணத்தினாலேயோ இல்லை மனு தாக்கல் செஞ்சவங்களாம் வாபஸ் வாங்கிட்ட காரணத்தினாலேயோ எதிர்த்து நீ போட்டிடுறதுக்கு வேட்பாளர் இல்லாதனால் வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சு வாபஸ் பெற கடைசி நாள் அன்றைக்கி அவங்கள வந்து வெற்றியாளர்னு அறிவிச்சிருவாங்க அந்த மாதிரி அன்ன போஸ்ட்டாக ஜெயித்தவங்க வந்து பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அன்ன போஸ்ட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கோப்பவள்ளி அப்படின்னு ஒரு கிராமத்தில் லால்குடி திருச்சி மாவட்டத்தில் இருக்க லால்குடியில் இருக்க கோப்பவள்ளின்ற கிராமத்தில் நூறு சதவீதம் எல்லா பதவிகளுக்கும் வந்து பெண்களே போட்டிக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாருமே வந்து அண்ணன் போஸ்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த ஊரை வந்து மொத்தமாக வந்து கூடி பேசி பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு போட்டி இல்லாமல் எல்லோரையும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எல்லா ஒரு வார்டு மெம்பர்லேருந்து கிராம ஊராட்சி தலைவர் வார்டு கவுன்சிலர் மாவட்ட வார்டு கவுன்சிலர்லேருந்து எல்லா பதவிகளுக்கும் பெண்களையே முன்னிறுத்தி பெண்களுக்கு எதிராக எந்த வேறு யாரும் பெண்களே திரும்ப போட்டிடாமலும் பார்த்துக்கிட்டு அன்ன போஸ்ட்டாகவே செலக்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பதினோரு பஞ்சாயத்துக்கும் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து பெண்களே வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அதுவும் அன்ன போஸ்ட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில் இருக்க பதவிகளில் ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் முதன்மை மாநிலமாக ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு இங்கே கொடுத்துருக்குங்க இன்னமும் நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் முப்பது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுக்கு வந்து சட்டம் இயற்றத்துக்கு இருக்க வேலையில் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குங்க உள்ளாட்சி தேர்தலில் முக்கியமான விஷயம் இப்போ பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாலும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அரசியல் பின்புலத்தில் இருக்க ஆண்களின் அவங்களோட ஆண்களை ஆண்கள் அரசியல் பின்புலத்தில் இருக்க ஆண்களோட மனைவி தாய் மகள் இந்த மாதிரியானவங்க மட்டும்தான் எலெக்ஷன் நின்றுட்டு பாதி இடத்துங்களில் ஏன் அந்த கட்சிகளை சார்ந்து இல்லை அந்த இடத்துல சமூக அளவில் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய பெண்களே இல்லையான்னு கேட்டால் நமக்கு உண்மையிலே தெரியலங்க ஏன் அந்த மாதிரியான பெண்கள்லாம் தேர்தலில் நிற்கிறது இல்லை இந்த மாதிரியான இது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இருக்குது எல்லா இடங்கள்லேயும் பெண்கள் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க அரசியலில் இருக்காங்களே இல்லையோ அவங்க நிற்கிற அவங்களோட இப்போ கணவரோ இல்லை தந்தையோ இல்லை மகனோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அரசியலில் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் இந்த வருஷம் அந்த தொகுதி வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் வர்றதுனால அவங்களோட ம மனைவி தாய் மனை மகள்ன்றவங்கள வந்து நிறுத்திடுறாங்க அதை தாண்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது அந்த இடங்களில் சமூகம் குறித்து சிந்திக்கக்கூடிய அரசியல் தெளிவு உள்ள ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நின்னால் இன்னும் நல்லா இருக்குங்க இது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அதை எல்லோரும் சரியாக செய்வோம் அதே மாதிரி நேர்மையான முறையில் நமக்கு உழைக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் நன்றி இந்த மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்